ஹலோ வணக்கம் மக்களே, நான் ஜெய்சன் மோனிகா பேசுறேன். ஹாய், ஹலோ வணக்கம் மக்களே, நான் மோனிகா ஜெய்சன் பேசுறேன். சொல்லுங்க, அப்புறம் லைஃப்ல எப்படி போகுது? நிறைய பேர் நான் மோனிகா பேசுறேன்னு ஹர்ட் ஆகுறானா? இவன் ஏன் ஹர்ட் ஆக போறான்? அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது எவ்வளவு பேர் இருக்குது பாரு. வீட்டுல எல்லா வேலையும் இப்பதாங்க இழுத்து போட்டு சாம்பானா கழுவி வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். நீ நடந்த வீடியோ ஒரு மனுஷன் காலையில வேலைக்கும் போய்க்கினால ஒரு மாதிரி இருக்கு. சோ இன்னைக்கு வந்து என்னோட பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு. அப்படிலாம் இல்ல, உன் பேச்சை எதிர்பார்க்கறதுனால தான் நான் உன்ன உட்கார வச்சுக்கிறேன் இங்க. இல்லைனாலும் உங்களை மதிக்கவே மாட்டேன். சோ நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து கேக்குறது என்னன்னா, லைனா மெசேஜஸ் வந்து, அக்கா நீங்க வந்து ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தீங்க, நாங்க கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வந்து காமன் தனித்தனியா வந்து வீட்டு அட்ரஸ் கேட்டாங்க. சோ நம்ம வந்து பைக்ல வந்தீங்களா? சோ மக்களே, இது என் அக்கா பொண்ணு, என் செல்ல பொண்ணு. எனக்கு உண்மையா பொண்ணுங்களே வந்து ரெண்டாவது பொண்ணு, இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். சோ இவங்களும் வந்து ஜெஃபி ஸ்கூல்ல தான், இவங்க உங்க ஸ்கூல்ல தான் ஜெஃபி படிக்கிறாரு. சோ எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். நல்ல டான்ஸ் ஆடுவா. ஆமா, உங்களுக்காக இவங்க ரெண்டு பேர் வந்து அடுத்த vlog பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடி போடலாம். காப்பி ரைட்ஸ் வந்தாலும் பரவாயில்லை. ஓகே, ரெண்டு பேர் வந்து கோரியோ வந்து நான் தான் பண்ணுவேன். நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படியே அந்த டான்ஸ் வந்து நான் தான் சொல்லி தரணும் இவங்களுக்கு. ஏய் சிக், வேற என்ன பேசு. அந்த பாட்டு கரு 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 பாயி. நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட பர்சனலா வந்து டிஎம் பண்ணது என்னன்னா, அட்ரஸ் சொல்லுங்க நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. வீட்டு அட்ரஸ் வந்து கரெக்டா எங்க அப்படின்றத வந்து இன்னொரு விளாக்ல போட்டுலாம். உங்க விளாக் பத்தி எல்லாருமே விளாக் பார்த்தா எல்லாருமே வந்து இன்ஸ்டால சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு ஒருத்தருக்கா போய் நம்ம போய் அட்ரஸ் சொல்லிட்டு இருக்க முடியல. அதனால வந்து நம்ம வந்து அப்படியே பப்ளிக்கா வந்து நம்மளோட அட்ரஸ் நம்ம வந்து ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்றதுக்கு தப்பா வந்திருக்கோம். சொல்லு அடுத்து. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைப்பு செய்தியா வந்து நம்ம ஒன்னும் சொல்ல ஒண்ணும் இல்ல. நிறைய பேருக்கு வந்து இங்க நியர்பை இருக்கிறவங்க தாம்பரம் இந்த மாதிரி எல்லாம் அங்கேயே நமக்கு லாங் தான். பட் என்கிட்ட வந்ததுனா கிண்டி எல்லாமே, இங்க ராயபுரம் எல்லாமே சொன்னாங்க. நான் கண்டிப்பா வரும். ஆக்சுவலி அதை பார்த்து இன்னைக்கு ஒருத்தவங்க எங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சாங்க, என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நிறைய பாப்பாக்கு. ஸோ வாங்க நீங்க கண்டிப்பா அப்படின்னாங்க. சரி ஓகே பாப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கு. அவங்க இங்கே தான் ஓட்டி இல்லை நியர்பை. ஸோ நம்ம வீடு எங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இது லொகேஷன் அட்டாச் பண்ண முடியாதுல்ல. இது மேப் இது பண்ணலாம்ல. மேப் இது எப்படி பண்ண முடியும்னு தெரியல. நம்ம நாங்க வந்து கரெக்டா இங்கே வந்து அந்த ஸ்பெல்லிங் வந்து இங்க நாங்க போடுறோம். ஓகேவா? ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸியா வந்து ஓலால ஓலால அந்த இது ஜெஃபி ஹவுஸ் மேப்பே இருக்கு. கூகுள் மேப்பே, கூகுள் மேப்ல ஜெஃபி ஹவுஸ் பி. சோ அப்படி போட்டா ஸ்ட்ரைட் நம்ம வீட்டுக்கே வந்துருது கூகுள் மேப்ல. அப்படி நீங்க ஸ்ட்ரைட்டா வரதா இருந்தா நம்ம வியாசரப்பாடி இருக்குல்ல, வீடியோ முடிச்சுட்டு வரோம். நம்ம வியாசர், நாங்க வந்து சென்னை வியாசரப்பாடியில இருக்கோம். வியாசரப்பாடியில எம்கேபி நகர்ல இருந்து இபி. சோ இபி அண்ட வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து கனதாசன் நகர் 8th பிளாக். 8th பிளாக் வந்துட்டாலே போதும். அன்னைக்கு நீங்க ஆக்சுவலி 8th பிளாக் வந்துட்டாலே எப்படியும் ஈவினிங்ல பந்தெல்லாம் போட்டு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சா 8th பிளாக் வந்துட்டு 8th பிளாக்ல 395 ஏ வீட்டு நம்பர் ஒரு மாதா கெபி இருக்கும் அது பக்கத்துல. ஆக்சுவலி இது ஒருத்து பாருங்க எங்கம்மா உன் கேமரா அதாங்க. இது அப்படியே செல்ஃபில இருக்கறனால கொஞ்சம் இதுவா இருக்கு. நான் வந்து ஜெஃபி ஹவுஸ் ஜெஃபி ஸ்பேஸ் ஹவுஸ் பி. கரெக்ட்டா பாரு, தோ பாரு மேல இங்க தொடு, தோ பாரு 10th கிராஸ் ஸ்ட்ரீட். கரெக்ட் தான், இதுதான் நான் வந்து ஓலாக்கலாம் நான் போடுவேன். ஓகே, சோ அப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து யூர் மெயின் ரோட். ஓகே ஓகே, இதான் இதான் சர்ச் கூட அப்படியே வரதா பாரு. அதான் இப்ப நம்ம போட்டோம்ல. ஓகே, சோ அத நாங்க டைப் பண்ணி வெச்சிரறோம். என்ன இப்படி வீர்க்கு ஸ்வெட் ஆகுது? எப்படி இது நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படினு கேட்டா, நாங்க கிரியேட் பண்ணல, என் தம்பி பண்ண வர்க் மேல இது. சோ உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் எல்லாமே. அது நம்ம தெரியாது. இது டைரக்ஷன், ஏதோ ஒரு போட்டோ காட்டு. 1 மினிட் தோ தான் இருக்கு எங்க வீட்ல. அது 1 மினிட் 30 1 மினிட் 30 செகண்ட்ஸ் ஆ. சோ வந்து இதுதான் வந்து விஷயம் மக்களே. ஜெஃபி ஸ்பேஸ் ஹவுஸ் பி அப்படி போட்டீங்கனாலே பி ஃபார் பால் போட்டீங்கனாலே நம்ம வீடு வந்துரும். இன்னொரு கமெண்ட் நான் ரீசன்ட்டா என்ன பார்த்தேன் அப்படினா,
என்ன உங்க அப்பா இறந்துட்டாரு சொல்றீங்க, நீங்க வந்து பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னு. அதே வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், எங்க அப்பா இறந்து 4 மந்த் ஆகுது. ஸோ அவருக்கு அவரோட ஆசை வந்து குழந்தைங்க, அவங்க பேர குழந்தைங்களும் சரி அவங்க பிள்ளைங்களும் சரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே சொல்லுவாரு எங்க அப்பா. அவருக்கு வந்து அதுவும் மேக்ஸன் வந்து லுக் லைக் எங்க ஃபாதர் மாதிரியே இருக்கிறதுனால நாங்க வந்து குழந்தைங்களுக்கே அந்த குறை வைக்க கூடாது மக்களே. எங்க அப்பா இருந்திருந்தா வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிப்போம். எங்க அப்பா இல்லன்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நாங்க வீட்டோட கொஞ்சம் சிம்பிளா பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நான் கம்பேர் ஜெஃபியோட கம்பேர் பண்ணா ரொம்ப கம்மி. என்னம்மா 500 இன்விடேஷன் போட்டோம், நிறைய பேருக்கு இன்வைட் பண்ணோம். நாங்க இன்விடேஷனே வந்து மார்ச் மாசம் பர்த்டே, ஆனா நாங்க ஜானே நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவ்வளவு பேருக்கு நாங்க எல்லாம் அப்பா தான் கொடுத்தாரு. நம்ம ஏன் போய் சொல்றோம், எங்க டாடி தான் எல்லாத்துலயும் கொடுத்தாங்க, நம்ம வந்து கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தோம். பட் வந்து இதுவா பண்ணுவோம். அப்பா இறந்த ஒரு ரீசன் வந்து நாங்க வந்து டெய்லி ஜெய்சன் கேளுங்க, இல்ல எங்க வாட்ஸ்அப் சாட் எடுத்து பாருங்க, எங்க அப்பாவை நினைக்காத நாளே கிடையாது. அவரோட தேவை அவங்க பேர பசங்க நல்லா இருக்கணும். ஸோ அதனாலதான் நாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். அந்த ஒரு ரீசனுக்காக எங்க அப்பா இறந்து ஒரு வாரம் இருந்தா பரவாயில்ல, இல்ல ஒரு மாசம் இருந்தா பரவாயில்ல, நம்ம செலிப்ரேட் பண்ணாம இருக்கலாம். பட் வந்து அப்பா இறந்து 4 மந்த் ஆகுது, அவரோட ஆசை அவங்க பேர பசங்களுக்கு எந்த குறைய இருக்கக்கூடாது, அதுதான். ஸோ மக்களே, ஸோ அதே மாதிரி தான் நம்ம மெயினாக இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சொல்றதுக்கு தான். ஏன்னா நம்ம வாய் ஜோக் மாதிரி வாயில சொல்லிட்டு நீங்க அதுதான். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து கிளியராக சொல்றோம். ஸோ நாங்கள் வாயில சொன்னா கடவுள் சொல்றோம், டைப் பண்ணி போட்டு ஓகே, நீ டைப் பண்ணுற மறந்துடாது. ஏன்னா என்னோட கேமரா எடிட் இருக்கும் தான். அதே மாதிரி வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேப்ல எங்களுக்கு வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்களுக்கு நான் கரெக்டா அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கனரசன் நகர் டிப்போ வந்துட்டீங்கன்னா கூட அங்க இருந்தே நீங்க வந்து இங்க குக்கர் கம்பெனி எங்க இருக்குன்னு கேட்டா யார் வேணா சொல்லுவாங்க. அங்கிருந்து கேட்டா வந்து சில பேருக்கு தெரியாது, பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 8th block கனதாசன் நகர். அங்க 8th block கனதாசன் நகர் குக்கர் கம்பெனி, அது கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க் ஆப்போசிட்ல. அந்த பார்க்க கூட நான் வீடியோ போட்டுருப்பேன். இதுதான் விஷயம். நீங்க அப்படி இல்ல அப்படின்னா கரெக்டா வந்து இபி இறங்கிடுங்க, எம்கேபி நகர் இபி பஸ் ஸ்டாப் நீங்க இறங்குனீங்கன்னா அங்க இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, 8th block போனும் குக்கர் கம்பெனின்னு கேட்டா. கனதாசன் நகர் 8th block. 8th block வந்துட்டு சில பேருக்கு 8th blockனா இந்த ஹவுசிங் போர்டு நினைப்பாங்க, அந்த மாதிரி ஹவுசிங் போர்டு கிடையாது. இது தெரு பேரு, நான் அட்ரஸே சொல்றேன். நம்பர் 395A. நம்மளுக்கு வந்து ரெண்டு வீடு ஒரே மாதிரி இருக்கும், அதனால ஏ பின்னு இருக்கு, ரெண்டுத்துக்கும் ஒரே நம்பர் தான். ஸோ அதனால வந்து நம்பர் 395A 5th street 8th block KKD நகர் சென்னை 118 இதான் நம்மளோட அட்ரஸ். ஓகேவா? ஸோ எல்லாரும் கிளியர் ஆயிடுச்சா? நான் நிறைய பேர் பப்ளிக்கா நீங்க வந்து யூடியூப்ல அட்ரஸ் போடாதீங்க, பின்னாடி என்ன ப்ராப்ளம் வரணும், ப்ராப்ளத்துக்கே ப்ராப்ளமோ அப்படின்ற மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதான் நம்ம வீட்டு அட்ரஸ் மக்களே, தாராளமா வாங்க, நம்ம நேர்ல மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டிப்பா எல்லாரும் வாங்க, வந்து உங்க பிளெஸிங்ஸ் எல்லாம் கொடுங்க. மறக்காம எல்லாருமே வாங்க, உங்களோட பிளெஸிங்ஸ் மட்டும் எங்க பசங்களுக்கு போயும், பசங்களுக்கு போதும். எங்க வீட்டுல வந்து நிறைய குழந்தைங்க இருக்கு, எங்க எல்லா குழந்தைங்களுக்குமே உங்களோட பிளெஸிங் தேவை. கண்டிப்பா எங்க வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணி கலந்துக்கோங்க மக்களே. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டியது, எங்க அக்கா இங்க வரவே வரமாட்டா, எப்போ அவ்வளவா இப்போ வந்திருக்கா, போய் பார்த்துட்டு பேசிட்டு வரோம். ஜெஃபி கீழே வந்துட்டேன் ஃபோன் பண்ணிட்டாரு, அவர் உள்ள கிழங்கு செல்ல குட் மாதிரி ஓடினா இருந்தாரு, டம்மால் கீழே வந்துட்டு முட்டில் அடி பட்டுச்சு. சரி குழந்தைங்கன்னா அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஓகே மக்களே, தேங்க்யூ, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, பை.